வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ராணிலை மீண்டும் ஜனாதிபதியாக களமிறக்க அதிதீவிர பிரயத்தனம். நாட்டில் கடுமையாக்கப்படும் புதிய சட்டம், பொருட்களின் விலைகள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. அடையாள வேலை நிறுத்தம் ஒன்றை முன்னெடுக்க சுகாதார நிபுணர்கள் சங்கம் திட்டம். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடா, எரிசக்தி அமைச்சர் விடுத்த அதிரடி அறிவிப்பு. இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் காலாவதியாகும் அபாயம், முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. பட்டம் பெற்ற மறுநாளே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த யுவதி, யாழில் துயரம். பெண்ணொருவருக்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல உதவிய அதிகாரி கைது. தமிழ் கட்சிகளை அவசரமாக சந்திக்கின்றார் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே. இலங்கையின் கடன் நிவாரண முயற்சிகளில் சீனாவும் இணைந்து கொள்ள வேண்டும், இந்திய நிதியமைச்சர் வேண்டுகோள். மேல் மாகாணத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு திரட்டும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா, நிமல் லான்ஷா ஆகியோர் தலைமையில் மலரவுள்ள புதிய அரசியல் கூட்டணியின் முதலாவது பொதுக்கூட்டம் 2024 ஜனவரியில் நடைபெறவுள்ளது என்று தெரிய வருகின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக கொழும்பில் கடந்த வாரம் விசேட சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசாநாயக்க, சுசில் பிரேமஜயந்த, லசந்த அழகியவண்ண, நலின் பெர்னாண்டோ, மகிந்த அமரவீர, பிரியங்கர ஜெயரட்ன உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதன்போது சமகால மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. அந்த வேளையிலேயே முதலாவது கூட்டத்தை ஜனவரி 19 நடத்துவது பற்றி பரிசீலிக்கப்பட்டுள்ளது. அதுவரையில் புதிய அரசியல் கூட்டணி குறித்து கிராம சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் 2024 முற்பகுதியில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார ஊழியர்கள் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்கும் சுற்றறிக்கையை ரத்து செய்யாமைக்கு எதிராக அடுத்த மாதம் 3 அடையாள வேலை நிறுத்தம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி சுற்றறிக்கைக்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் இதுவரையில் பதிலளிக்கவில்லை என்று அதன் தலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் சுகாதார சேவை தொடர்பில் சுகாதார நிபுணர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் பல வெளிப்படுத்துகின்ற விசேட மாநாடு எதிர்வரும் 3 நடைபெறவுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கண்களுக்கான 100,000 லென்ஸ்கள் கொள்ளளவு செய்வதற்கான நடவடிக்கையில் முறைகேடு இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் ஜிஜி சமல் சஞ்சீவ இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். குறைந்தபட்ச எரிபொருள் இருப்புகளை முறையாக பேணுவதற்கு தேவையான முன்பதிவுகளை செய்யுமாறு அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களிடமும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விலையில் அடுத்த மாதம் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேநேரம் இலங்கை பெட்ரோலிய கூட்ட ஆமலத்திடம் போதிய எரிபொருள் இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்ட ஆமலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 101 எரிபொருள் நிலையங்கள், 92 ஆக்டேன் பெட்ரோல் மற்றும் 61 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் லங்கா ஆட்டோ டீசலையும் 50% குறைந்தபட்ச கையிருப்பை நேற்றைய தினம் வரையில் பராமரிக்க தவறியுள்ளதாக அமைச்சர் தனது உத்தியோர்வ ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் இருப்புகளை முறையாக பராமரிக்க தவறிய பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்ட ஆவணத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கும் ஏனைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் கடந்த மாதம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் அதிகார சபை அண்மை காலமாக பொருட்களின் விலை காட்சிப்படுத்தாமை தொடர்பான சட்டத்தை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மைய சில மாதங்களாக பொருட்களின் விலை காட்சிப்படுத்தப்படாமல் பல்வேறு விலைகளில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி வருகின்றனர். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் 5 குறுக்குத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளில் விலைகள் காட்சிப்படுத்தப்படாதது தொடர்பில் சோதனைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சோதனைகளின் போது கொழும்பு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபையின் சிரேஷ்ட புலனாய்வு அதிகாரி
நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தின்படி பெரிய அளவிலான வர்த்தக நிலையங்கள் சிறிய கடைகள் வரை ஒவ்வொரு இடத்திலும் விற்பனைக்கு வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களின் விலையையும் குறைக்க வேண்டும் அல்லது காட்சிப்படுத்துவது கட்டாயம் என்று அறிவுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யாத இடங்கள் தொடர்பாக மாவட்டம் முழுவதும் தொடர் சோதனை மற்றும் விசாரணை நடத்தப்பட்டு பொருட்களின் விலைகள் குறிக்கப்படாமலோ அல்லது காட்சிப்படுத்தப்படாமலோ இருந்தால் அவை இலவசமாக விநியோகம் செய்யப்படும் பொருட்களாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான எரிபொருள் விநியோக குழாய் திட்டத்திற்கான செயல்பாட்டு ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்பாட்டின் ஆய்வை ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்குவதாக ஜனாதிபதி அலுவலக பிரதானி சாகல ரத்நாயக்க இந்தியாவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் தென்பகுதியின் நாகப்பட்டினத்தை அண்மித்த பிரதேசத்திலிருந்து இலங்கையை நோக்கி எரிபொருள் விநியோக குழாய் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடலுக்கு அடியில் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த குழாய் திட்டமானது இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கை நோக்கி முதல் கட்டமாக விஸ்தரிக்கப்பட உள்ளது. வடக்கில் மன்னார் மற்றும் வவுனியா வரையிலும் கிழக்கில் திருகோணமலை வரையிலும் இதன் பிரதான எரிபொருள் குழாய் கொழும்பு வரைக்கும் விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருளை உள்வாங்குதல் மற்றும் விநியோகித்தல் ஆகிய இரு செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக அமையவரவுள்ள இலங்கை இந்திய எரிபொருள் குழாய் திட்டத்துக்கான அனைத்து பூர்வாங்கள் நடவடிக்கைகளும் தற்போது நிறைவடைந்துள்ளன. திட்டத்திற்கான செயல்பாட்டு ஆய்வை தொடர்ந்து முதல் கட்ட பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 3 மாதங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் இன்னும் சில நாட்களில் காலாவதியாகும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். உரிய முறையில் களஞ்சியப்படுத்தாமையினால் வைக்கப்படாததால் விநியோகம் செய்யப்படும் சில முட்டைகள் தற்போது பழுதடைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்தார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தரவிடம் வினவியது அதற்கு பதிலளித்த அவர், இந்திய முட்டைகள் பழுதடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளார். சப்ரகம்புவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்ற யுவதி ஒருவர் கடந்த 29ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து மரணித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சற்குணரத்தினம் கௌசிகா என்ற 26 வயதுடைய ஜுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ஜுவதியின் சடலம் காவல்துறையினரால் வட்டக்கோட்டை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். போலியான கடவுச்சீட்டு மற்றும் பயண ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு தொழில் பெற்று செல்ல உதவிய குடிவரவு குடியேறு திணைக்கள அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையகத்தின் அதிகாரிகளுக்கு இந்திய விசா மற்றும் விமான டிக்கெட்டை காட்டி ஏமாற்றி சுற்றுலா விசாவை பயன்படுத்தி ஓமானுக்கு செல்ல முயன்ற பெண் ஒருவரையே அந்த அதிகாரி அழைத்து சென்றதாக தெரிய வருகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல விமானங்கள் புறப்படும் வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அதிகாரி குறித்த பெண்ணை தனது உறவினரின் அதிகாரிகளிடம் அறிமுகப்படுத்தியதாகவும் அவரது இந்தியாவுக்கான பயண ஆவணங்களை விரைவில் அங்கீகரிக்குமாறும் கோரியதாகவும் கூறப்படுகிறது. குறித்த பெண் இந்தியாவுக்கு செல்வதற்கான விமான அனுமதியை பெற்றிருந்த போதிலும் ஓமானுக்கான சுற்றுலா விசா மற்றும் பயணச்சீட்டு வைத்திருந்ததை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். காளிமுகத்திடலில் வீதியோர உணவு விற்பனையாளர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. உணவின் தூய்மை தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் அனுர அபிரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் பதிவு செய்யப்பட்ட வர்த்தகர்களுக்கு மாத்திரமே காளிமுகத்திடலை அண்மித்த பகுதிகளில் உணவுகளை விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 4 உணவு விற்பனை நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை காளிமுகத்திடலை அண்மித்த வர்த்தகர்களுக்கு விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாளைய தினம் கொழும்பு புதிய நகர மண்டப கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை கடற்கரை பகுதியில் 1 தொகை ஜெலட்டின் வெடிமருந்து குச்சிகள் மீட்கப்பட்டுள்ளன. மண்டைதீவு கடற்படையினருக்கு நேற்று சனிக்கிழமை கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வெடிமருந்து குச்சிகள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இவை சட்டவிரோத மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.
இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே மற்றும் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் நாளை மறுதினம் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்தரன், எஸ் ஸ்ரீதரன், சால்ஸ் நிர்மலநாதன், இரா சாணக்கியன், தவரசா கலிகரசன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் டெலோ கட்சி சார்பாக செல்வம் அடிக்கலநாதன், கோவிந்தம் கருணாகரன், வினோதரலிங்கம், புளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம், சித்தார்த்தனும் கலந்து கொள்ள உள்ளனர். அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் இடம்பெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் எவ்வித தீர்மானமும் இன்றி முடிவுக்கு வந்த நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகர் தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் கடன் நிவாரண முயற்சிகளில் சீனாவும் இணைந்து கொள்ள வேண்டும் என இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கைக்கு அதிகளவு கடனை வழங்கிய நாடு என்ற வகையில் இலங்கையை கடன் நெருக்கடியிலிருந்து மீட்பதற்காக இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் மேற்கொண்டுள்ள முயற்சிகளில் சீனாவும் இணைந்து கொள்வதை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கடன் நெருக்கடியில் சிக்கொண்டுள்ள நாடுகளுக்கான நிவாரண நடவடிக்கைகளை உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் துரிதப்படுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வரலாற்றில் முதல் தடவையாக போலீஸ் விசேட அதிரடிப்படைக்கு உளவியல் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போருக்கு பின்னரான காலப்பகுதியிலும் பொருளாதார நெருக்கடியான சூழலிலும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் எதிர்கொண்ட உளவியல் ரீதியிலான அழுத்தங்கள், வேலிப்படு போன்ற நிலைமைகளை உணர் அந்த நிலைமைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வகையில் அதிகாரிகளின் மனதை வலுப்படுத்துவதே இந்த பிரிவின் நோக்கமாக அமைந்துள்ளது. உளவியல் சார் கற்றலில் டிப்ளோமாவை முடித்த 16 அதிகாரிகள் இந்த பிரிவில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். உளவியல் பிரிவுக்கு உள்வாங்கப்பட்ட அதிகாரிகளில் பிரதான போலீஸ் பரிசோதகர்களிடம் உள்ளடங்குகின்றனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தலைமை அதிகாரி மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜயசுந்தரவின் யோசனைக்கு அமைய இந்த உளவியல் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இடையிடையே பெய்யும் மழையும் வெப்பமான காலநிலையும் நுழம்பு பெருகுவதற்கு சாதகமான சூழ்நிலை என அதன் பணிப்பாளர் நிபுணர் டாக்டர் நளின் ஆரியரத்ன தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் 52 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அபாய வகைகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக நளின் ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.